தருமபுரி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்க ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் 7 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மாநில பொதுச் செயலாளர் ப. சம்பத் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 2010 அறிவிக்கப்பட்ட 2வது ஊதிய ஆணையை முதல் ஊதிய ஆணையில் அளிக்கப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு இணையான காலமுறை ஊதியம், வருடாந்திர ஊதிய உயர்வு, வீட்டு வாடகை படி, மலைவாழ்படி, குளிர்காலப்படி போன்றவை குறைக்கப்பட்டுள்ளது. எனவே பெற்றுத்தந்த அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் மற்றும் படிகள் வழங்க திருந்திய ஊதிய ஆணை வழங்க வேண்டும், மேலும் ஊதிய குழு பரிந்துரைத்த மாறுபட்ட சிபாரிசுகளை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராடுவோம்.